வணக்கம் மக்களே. சோ நான் உங்க கிளாஸ் தான். சோ வெல்கம் பேக் டு another great video. சோ எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ நான் நல்லா இருக்கேன். சோ இந்த வீடியோல என்ன பார்க்க போறேன்னா, சோ வினோ கேமிங், சோ இவரை பத்தி நான் சொல்லவே தேவையில்ல. சோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், சோ தமிழ்ல மிகப்பெரிய ஃபேமஸ் அண்ட் டாப் யூடியூபர் அண்ட் தென் கண்டென்ட் கிரியேட்டர்னு சொல்லலாம். சோ எனக்கு ரொம்ப பர்சனலாவே இவர் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இவர் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் வந்து தரமா குவாலிட்டியா இருக்கும். சோ வீடியோ குவாலிட்டி சொல்லலாம், நானே வீடியோல இருக்கக்கூடிய கண்டென்ட் குவாலிட்டி சொல்றேன். சோ வேற லெவல் எடிட்டிங் ஆகட்டும், அவர் போட்ட வீடியோஸ் எல்லாம் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லா செம்மையா இருக்கும். ஏன்னா ரொம்ப பிடிக்கும் அவரு. சோ இப்ப அவர் வந்து பாத்தீங்கன்னா புதுசா ஒரு ஈஸ்போர்ட்ஸ் வந்து சேர்ந்திருக்காரு. சோ என்ன ப்ரோ, வினோ கேமிங் புதுசா ஈஸ்போர்ட்ஸ் ஆர்கனைசேஷன் சேர்ந்திருக்காரு? ஆமாங்க, சோ சேர்ந்திருக்காரு. அது யாருன்றதை வந்து பார்க்க போறோம். அண்ட் அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சோ ஆட் ஆஃப் வாட்ஸ் ஈஸ்போர்ட்ஸ், சோ தமிழ் பிளேயர்ஸ் கொண்ட டீம்ஸ் இருக்காங்க இல்லையா. சோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து புதுசா வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்கு வந்து ஃப்ரீ கிவ்வே கொடுக்க போறாங்க. என்ன கிவ்வேன்னு பாத்தீங்கன்னா, சோ பிஎம்பிஎஸ் டோர்னமெண்ட் ஃபைனல் நடக்க போகுது இல்லையா. சோ அதுக்கு நடக்கக்கூடிய எக்ஸ்பென்ஸ் எல்லாத்தையும் வந்து அவங்களே டேக் கேர் பண்ணி, சோ அந்த டோர்னமெண்ட் லேண்ட் ஈவெண்ட் நீங்க வந்து நேர்ல போய் விட்னஸ் பண்றதுக்கு அவங்க வந்து ரெண்டு பேரை செலக்ட் பண்ணி கிவ்வே மாதிரி கொடுக்க போறாங்க. அதுக்கு ஃப்ரீயா வந்து, சோ அதுல எப்படி பார்ட்டிசிபேட் பண்றது அப்படின்றத அந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோ ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும், சோ ஃபுல்லா பாருங்க. புடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சோ நான் உங்க கிளாஸ் இன்னவேன், நீங்க பாத்துட்டு இருப்பது ரூட்டர் இன்ஃபோ டைம். நான் உனக்கு தரது சோறு இல்ல தம்பி, இம்ப்ரமேஷன். இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த். ஓகே गाइस, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சோ வினோ கேமிங், சோ இவர்தான். சோ நம்ம வினோ கேமிங் ப்ரோ தான் வந்து பாரா புதுசா வந்து ஈஸ்போர்ட்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. சோ அதே அந்த டீம் வந்து பாரா, சோ ஆட்டோ பாட்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. சோ இது வந்து அவரே அவர் நேத்து நடந்த லைவ்ல வந்து இது ரிவீல் பண்ணியிருக்காரு. சோ அதுக்கான கிளிப் ஆட் பண்றத பாத்துட்டு வாங்க. நான் ஆட்டோ பாட்ஸ் ஜாயின் பண்ணிருக்கேன். ஆட்டோ பாட்ஸ் டெஃபினட்டா ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்றது தான் சொல்ல முடியும். ஏன்னா ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிக்கிறேன், ஏன்னா ஆட்டோபாட்ஸில் ஒரே வார்த்தை சொல்லணும்னா ட்ரஸ்ட்டு தான். எனக்கு நான் விலாகிங் எடுக்கிறதுல எனக்கு ஏமால் நம்பிக்கை இல்லை, ஓகேவா? ஆனால் ஒரு மனுஷன் ஏமால் நம்பிக்கை வச்சு, இல்லை ப்ரோ நீங்கள் இங்கே இப்போ தான் உள்ளே வந்திருக்கீங்க கிளான்குள்ளே, இருந்தாலும் அகமதாபாத்னா குஜராத், ஓகேவா? குஜராத்துக்கு நீங்கள் போங்க பிளேயர்ஸோட. உங்களோட ஸ்டைலும் உங்களோட கண்டென்ட்டும் பார்த்தாலே புரியுது, அந்த ட்ரஸ்ட்டு இருக்குது இல்லையா, அதை வச்சு தான் என்னை இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்காங்க. அந்த அவங்க நம்பினது தான் நான் நம்புகிறேன் என்ன, ஏன்னா என்ன நான் நம்பவே இல்லை. நான் விலாகலாம் எப்படி, டெஃபினட்டாக பண்ண மாட்டேன் அப்படின்னு தான் நினச்சேன். வேறு இருந்தாலும் வேற மாதிரி இருக்க போது நினைக்கிறேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கொஞ்சம், ஓகேவா? ஓகே, அக்கௌண்ட் பார்க்குறீங்களா? அக்கௌண்ட்டு நன்றி.